பெயர் சஞ்சு புள்ளினால் ஆறா சம் பாருங்க. பின்வரும் மடக்கை தொடர்களின் முதல் நான்கு உறுப்புகளை காண்க. ஓகேவா, நாலு சம் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த விரிவுகள் ஒவ்வொன்றும் எந்த இடைவெளியில் ஏற்புடையது எனவும் காண்க. அதாவது இதில் இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சம்மு, அதாவது மடக்கையில் ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதும்போதே அப்படி சொல்லிடலாம். லாக் ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ், இதுக்கு முன்னாடி சம்மில் இங்கே ப்ளஸ் வந்தால் ஒரு ஃபார்முலாவும் மைனஸ் வந்தால் ஒரு ஃபார்முலாவும் சொல்கிறோமே, அது வந்து இங்கே அடுக்கு வரும். அடுக்கு வந்து சாதாரண நம்பராகவும் வரலாம் அல்லது பின்னத்துலேயும் வரலாம். இதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு சம்மில் நீங்கள் பார்த்தது. ஆனால் இந்த லாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஒரே மாடல் தான். இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த கான்செப்டில் போவோம். அதாவது இந்த ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸா, இதை வந்து எக்ஸுன்னு எடுத்துங்க ஃபுல்லாகவே. அப்போ எப்படி வரும், நாலு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் நாலு எக்ஸ் க்யூபு பை த்ரீ. அதாவது இங்கே நாலு எக்ஸு அடுக்கு ஒன்று பை ஒன்று அந்த கான்செப்டில் வரும். ஒன்று நம்ம போட தேவையில்ல. நாலு எக்ஸு இது ப்ளஸ்ஸு, அடுத்த மைனஸு, அடுத்த ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு. இங்கே நாலு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு. இங்கே அடுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே தான் வகுத்தல்லையும் போடுவோம், ப்ளஸ் எக்ஸட்ரா. ஃபார்முலா தொடர்ச்சியாக இதேமாதிரி போயிட்டுருக்கோம். அடுத்து நாலு எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு. ஆனால் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நாலு நம்பர் கேட்டதுனால நம்ம இதை ஒன்று நிறுத்திக்கிறோம். இப்போ நாலு எக்ஸ், நாலை ஸ்கொயர் பண்ணால் பதினாறு. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வர மைனஸ், மைனஸ் நாலுன்னு இந்த ஸ்கொயர் பண்ணால் தான் ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா, இது மைனஸ் வந்து பொதுவாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் நாலு க்யூபு. நாலு க்யூப்னா என்ன, நாலு ஸ்கொயருக்கு வந்து பதினாறா, மறுபடியும் பதினாறு நாலால் பெருக்குனிங்கன்னா அறுபத்தி நாலு எக்ஸ் க்யூபு பை த்ரீ மைனஸ் நாலு அடுக்கு நாலு, நாலின் அடுக்கு மூணோட வேல்யூ அறுபத்தி நாலு. மறுபடியும் அதை நாலால் பெருக்குங்க, அறுபத்தி நாலு பெருக்கல் நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு. இப்போ நாலு எக்ஸ், இது வந்து ரெண்டையும் பதினாறையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எட்டு வரும். எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அறுபத்தி நாலு எக்ஸ் க்யூப் பை த்ரீ ஒரு நாங்கள் அறுபத்தி நாலு நாலு இரநூத்தி ஐம்பத்தாறு. அறுபத்தி நாலு எக்ஸின் அடுக்கு நாலு, அடுத்த மைனஸ் வரலாம். ஓகேவா, புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பை அறுபத்தி நாலு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலுன்னு மூணுன்னு போட்டிருக்கோம். புக்கில் ஆன்சர் மிஸ்டேக்காக இருக்குது, இந்த ஆர்டரில் தான் வரும். இது முதல் நான்கு உறுப்பு. ஓகேவா, ஒன்றாம் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூணு, நாலு, நான்கு உறுப்புகள் இருக்கா. இதோட முடிஞ்சிருச்சு. இதில் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா நாலு எக்ஸு பர்டிகுலர் வேல்யூ, நாலு எக்ஸு ஒன்றை விட சின்னது, இந்த மாதிரி தான் போடணும். அடுத்தது எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு இது வந்து சமக்குறி மாதிரி புரிஞ்சுங்க. இந்த நாலு பெருக்கல் இருக்கிற நாலு இந்த சைடு போனால் வகுத்தல் நாலு. ஓகேவா, இதனுடைய இடைவெளி இந்த எக்ஸ் வந்து எந்த ஒன்று பை நாலை விட சிறியதாக இருக்கணும் வேல்யூ. முதல் நான்கு உறுப்பு அதில் எக்ஸுக்கு வந்து இந்த ஒன்று பை நாலை விட சிறிய நம்பர் தான் அப்ளை பண்ணணும். அது நமக்கு தேவையில்லை, இந்த நான்கு உறுப்பும் இந்த இடைவெளியும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். செகண்ட் சம் பாருங்கள், லாக் ஒன் மைனஸ் டூ எக்ஸ். லாக் ஒன் மைனஸ் டூ எக்ஸ்னால் அதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி, இங்கே மைனஸ் வர்றதுனால எல்லாமே மைனஸில் வரும். மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் டூ எக்ஸின் அடுக்கு மூணு பை மூணு மைனஸ் டூ எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு. அதாவது இங்கே மைனஸ் வந்தால் எல்லாமே மைனஸ், இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா, அந்த கான்செப்டில் போவோம். இதே ஐந்து உறுப்புனா அடுத்தது அஞ்சு அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டு, ரெண்டு க்யூப் பண்ணால் இங்கே நாலு ஸ்கொயருக்கு நாலாக அதை மறுபடியும் ரெண்டால் இருக்குன்னா க்யூப்புன்னு அர்த்தம். ஓகேவா, எட்டு எக்ஸ் க்யூப் பை த்ரீ
மைனஸ் எட்டை மறுபடியும் ரெண்டால் பெருக்கணும். அதாவது இந்த கான்செப்ட் வரும் பாருங்க, ரெண்டு ரெண்டு நாலா ஸ்கொயருக்கு, அடுத்து கியூபு, இந்த நாலை ரெண்டால் பெருக்கினா எட்டா, மறுபடி அடுக்கு நாலு, ஆல்ரெடி அடுக்கு மூணு ரெண்டை பெருக்கினா எட்டு வந்துருச்சு, அதை மறுபடியும் ரெண்டால் பெருக்கினா பதினாறு. அப்போ பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் கியூப் பை த்ரீ, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நாலு மைனஸ் நாலு எக்ஸின் அடுக்கு நாலு. புக் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த அடித்து போடாமல் கொடுத்துருப்பாங்க, ரெண்டையும் நாளையும் அடிக்காமல் இந்த நாலையும் பதினாறையும் அடிக்காமல் இந்த லைனோடைய புக் ஆன்சர் இருக்கும், ஓகேவா? எக்ஸட்ரா வச்சுட்டு இதில் எக்ஸின் மதிப்பு மைனஸ் டூ எக்ஸ், பர்டிகுலர் வேல்யூ ஒன்றை விட சின்னது, பர்டிகுலர் வேல்யூங்கிறப்ப அது மைனஸ் நம்ம கவனிக்க தேவையில்ல, ப்ளஸ் வேல்யூவாக கணக்கு வச்சுங்க. ரெண்டு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ரெண்டு, ஓகேவா? இல்லை மூணாவது சம் பாருங்கள், லாக் ஒன்று ப்ளஸ் மூணு எக்ஸ் பை ஒன்று மைனஸ் மூணு எக்ஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம் எழுதிடல, லாகில் வந்தால் மட்டும், லாக் ஒன்று ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் லாக் ஒன்று மைனஸ் மூணு எக்ஸ், லாகில் வந்தால் இந்த மாதிரி எழுதலாம். லாகில் பெருக்கலில் இருக்கிறது பின்னத்தில் வந்துச்சுன்னா நம்ம இதை லாக் ஒன்று ப்ளஸ் மூணு எக்ஸ்ன்னு எழுதிட்டு மறுபடியும் லாக் ஒன்று மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் குறி போட்டு எழுதலாம், ஓகேவா? இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம், இதுக்கும் இதுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக இதை கழிச்சிக்கலாம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா லாக் ஒன்று ப்ளஸ் மூணு எக்ஸ் இதனுடைய வேல்யூ, ஓகேவா? இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மூணு எக்ஸ் ஃபஸ்ட் வேல்யூ ப்ளஸ்ஸு, அடுத்தது மூணு எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் மூணு எக்ஸ் கியூபு பை மூணு மைனஸ் மூணு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா. ஆனால் இதில் என்ன பண்ணுன்னா ஆறு நம்பர் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா கழிக்கும்போது ஓகேவா நடுவில் இருக்கிற நம்பர்லாம் கேன்சல் ஆயிரும், அதனால் நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணிடலாம். மூணு எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு மைனஸ் மூணு எக்ஸின் அடுக்கு ஆறு பை ஆறு, நாலு உறுப்பு தானே கேட்குறாங்க ஆறுனா, நம்ம இதுக்கும் இதுக்கும் நம்ம மைனஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு உறுப்பு கேன்சல் ஆயிரும், அதனால் இப்படி போடுறோம். மூணு எக்ஸு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டு, ஒன்பதை மறுபடியும் மூணால் பெருக்கணும், மூணு கியூபா மும்மு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு, இருபத்தி ஏழு எக்ஸ் கியூப் பை மூணு மைனஸ் நாலு தடவை மூணு பெருக்கும்போது மும்மு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தேழு, இருபத்தி ஏழு மூணு எண்பத்தி ஒன்று எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு ப்ளஸ் எண்பத்தி ஒன்று மறுபடியும் மூணால் பெருக்கும்போது இரநூத்தி நாற்பத்தி மூணு எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு, இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆறால் பெருக்கும்போது, சரி இரநூத்தி நாற்பத்தி மூணு மறுபடியும் மூணால் பெருக்கும்போது எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஒம்பது எக்ஸின் அடுக்கு ஆறு பை ஆறு, ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஏன்னா ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி வந்து டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம், இதை நம்ம அடித்து போட்டுகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா லாக் ஒன்று மைனஸ் மூணு எக்ஸ், இங்கே மைனஸ் வந்தால் என்ன எல்லாமே மைனஸில் வரும், மூணு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ், அப்போ நமக்கு இதே தானே வேல்யூ, மூணு எக்ஸே தான் இங்கே இருக்குது இங்கே இருக்குது, நம்ம மூணு எக்ஸே தான் எழுத போகிறோம், அதுக்கு டைரெக்டாக இதே வேல்யூ எழுதிடலாம், இருந்தாலும் அந்த ஃபார்முலாவுக்காக நம்ம இந்த லைன் எழுதிக்கலாம், எல்லாமே மைனஸில் காமிக்கணுங்கிறதுக்காக. மூணு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் மூணு எக்ஸ் கியூபு பை த்ரீ மைனஸ் மூணு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு மைனஸ் மூணு எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு மைனஸ் மூணு எக்ஸின் அடுக்கு ஆறு பை ஆறு, அப்போ மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டு மைனஸ் இருபத்தி ஏழு எக்ஸ் கியூபு பை த்ரீ மைனஸ் எண்பத்தி ஒன்று எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு, இந்த வேல்யூ எல்லாமே அப்படி மைனஸ்லேயே வரும்.
ஓகேவா? இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும், ஏன்னா இதுதானே கான்செப்டு. ஓகேவா? நான் இடம் பார்த்ததுனால இங்கே சமகுறி போடுறேன். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ 3x மைனஸ் 9x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 27 எக்ஸ் கியூபு பை 3 மைனஸ் 81 எக்ஸின் அடுக்கு 4 பை 4 ப்ளஸ் 243 எக்ஸின் அடுக்கு 5 பை 5 மைனஸ் 729 பை 6 எக்ஸின் அடுக்கு 6. ஓகேவா? இது ஒரு நம்பர். அடுத்தது மைனஸ் குறி போட்டு அதை எழுதுறேன். மைனஸ் 3x மைனஸ் 9x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 27 எக்ஸின் அடுக்கு 3 பை 3 மைனஸ் 81 எக்ஸின் அடுக்கு 4 பை 4 மைனஸ் இடம் பார்த்ததுனால நான் கீழே எழுதுறேன். மைனஸ் 243 எக்ஸின் அடுக்கு 5 பை 5 மைனஸ் 729 எக்ஸின் அடுக்கு 6 பை 6. ஓகேவா? இதை எழுதிட்டேன். அடுத்து வந்து மைனஸ் குறி போட்டால் இதை இப்போ மைனஸால் பெருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகுமா? மைனஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? எதுக்காக அப்படி எழுதி இது பண்ணால், எழுதி இது பண்ணால் தான் நமக்கு புரியும். மைனஸ் இருந்துச்சு, இப்போ மைனஸ் உள்ளே பெருக்கும்போது இது எல்லாமே மைனஸ் வேல்யூங்கிறனால ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ப்ளஸ் 3x இங்கேயும் ப்ளஸ் 3x, அதை விட்டுலாம். 9x ஸ்கொயர் மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, கேன்சல் பண்ணுங்கள். 27 ப்ளஸ்ஸில் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ்ஸில் இருக்குது. 21 மைனஸில் இருக்குது, இங்கே சரி 81 மைனஸில் இருக்குது, ப்ளஸ்ஸில் இருக்குது. அடுத்து இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸ்ஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே எல்லாம். அதாவது இதே லைன் தான், இங்கே ப்ளஸ் மைனஸ் கலந்து வரும், இது எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்கும், மைனஸில் இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ நமக்கு இருக்கிறத பாருங்கள், இந்தாண்டி 3x இருக்கும், இந்தாண்டி 3x இருக்கும், இந்தாண்டி 27 இருக்கும், இந்தாண்டி 27 இருக்கும், இங்கேயும் 243 இருக்கும், இங்கேயும் 243 இருக்கும். அப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை வருதா, அதனால் ரெண்டை வந்து காமனாக வெளியே எடுத்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? மீதி என்ன இருக்குது? 3x அடுத்து ப்ளஸ் 27 எக்ஸ் கியூபு பை 3 அடுத்தது 243 எக்ஸின் அடுக்கு 5 பை 5. இப்போ நமக்கு இந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இங்கே நம்ம பாருங்கள் 4 உறுப்பு கேட்டாங்கன்ட்டு இது 6 வரைக்கும் எடுத்தோம். 6 வரைக்கும் எடுத்தாலும் அந்த பாதி கேன்சல் ஆகிட்டதுனால நமக்கு 1, 2, 3 உறுப்பு தான் வந்திருக்கு. அப்போ 4வது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே 1, அடுத்தது 3, அடுத்து 5, அடுத்து இங்கே 7 தான் வரும், ஒற்றைப்படையில் தான் வரும். அப்போ எக்ஸின் எடுக்கும் 7 தான் வரும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரும்? ஏன்னா இரட்டைப்படை எண் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு பாருங்கள், 2, 2, 4, 6லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம அப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் போட்டிருக்கணுமே அப்படின்னு கேட்கலாம். அடுக்கு வந்து 7 வரைக்கும் போடலாமான்னு, இல்லை டைரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், 3×9=27. ஓகேவா? 3×9=27. அடுத்தது 27×9=243. அடுத்தது 243×9 2187. ஓகேவா? 2187 எக்ஸின் அடுக்கு 7/7. ஓகேவா? இது முதல் 4 உறுப்பு, ப்ளஸ் வச்சு இங்கே டாட் வச்சுருங்க. முதல் 4 உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சிடும். இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே 3x தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பர்டிகுலர் வேல்யூ போடும்போது அது நமக்கு எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 3x <1, அப்போ எக்ஸ் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் x=1/3. அதிலே 4 சம்பருங்க, log(1 − 2x)/1 + 2x. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? log(1 − 2x) − log(1 + 2x). ஓகேவா? போன சம்பளம் வந்து கீழே வந்து மைனஸ் வந்திருக்கும், இங்கே மைனஸ் போட்டு மைனஸ் வேல்யூ போட்டிருக்கோம், எல்லாமே ப்ளஸ் ஆனிச்சு மைனஸால் உள்ளே பெருக்கும்போது. இங்கே வந்து என்னென்னா ப்ளஸ் ப்ளஸ்னாவே நமக்கு என்ன வரும்? ப்ளஸ்ஸும் மைனஸ்னு கலந்து வரும். அப்போ ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும், ஆல்ட்ரா ஆகி வரும். இதுக்கு அது கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாமா? log(1 − 2x) இதுக்கு எப்படி எழுதுவோம்? இங்கே சென்ட்ரலில் மைனஸ் வந்ததுனால −2x − 2x² / 2 − 2x³/3 − 2x⁴
பை நாலு மைனஸ் டூ எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு மைனஸ் டூ எக்ஸின் அடுக்கு ஆறு பை ஆறு மைனஸ் எக்ஸட்ரா. ஓகேவா? மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. ரெண்டு க்யூப்னா நாலாம் மறுபடியும் ரெண்டால் பிரிக்கணுமா? நாலு ரெண்டு எட்டு எக்ஸின் அடுக்கு மூணு பை மூணு. க்யூபுக்கு அடுத்தது அடுக்கு மூணுக்கு அடுத்தது நாலு வருதா? அதை மறுபடியும் ரெண்டால் பிரிங்க. எட்டு ரெண்டு பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு. இங்கே அடுக்கு அதிகமாகிட்டே வருதா? அப்போ வர வேல்யூ அப்படியே ரெண்டால் பிரிக்க வேண்டியதான். பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு. அதாவது ரெண்டை வந்து அஞ்சு தடவை ரெண்டு பிற்கள் ரெண்டு பிற்கள் ரெண்டு பிற்கள் ரெண்டு பிற்கள் ரெண்டு அப்படி எழுதி எழுதுனீங்கன்னா இதுதான் வேல்யூ வரும். அதுக்கு டைரெக்டாக முன்னாடி இருக்கிறத ரெண்டால் பெருக்கி போட்டலாம். முப்பத்தி ரெண்டாக ரெண்டால் பிறகுனா அறுபத்தி நாலு எக்ஸின் எடுக்க ஆறு பை ஆறு. ஓகேவா? இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இதை நம்ம எதுவும் ஆல்டர் பண்ண வேணாம். அடுத்து நம்ம லாக் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் இது கண்டுபிடிப்போம். இதுக்கு எப்படி வரும்? ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ளஸ்ஸு, அடுத்த வேல்யூ மைனஸ், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. அடுத்த வேல்யூ ப்ளஸ்ஸு, ரெண்டு எக்ஸின் அடுக்கு மூணு பை த்ரீ. அடுத்த வேல்யூ மைனஸ், ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு. அடுத்த வேல்யூ ப்ளஸ்ஸு, ரெண்டு எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு. அடுத்த வேல்யூ மைனஸ், ரெண்டு எக்ஸின் அடுக்கு ஆறு பை ஆறு. இப்போ ரெண்டு எக்ஸு அதே வேல்யூ தான், இங்கே இந்த குறி மட்டும் தான் ப்ளஸ் மைனஸ் கலந்து வரும். நாலு எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் எட்டு எக்ஸ் க்யூபு பை த்ரீ. அடுத்த மைனஸ் பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலு பை நாலு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு மைனஸ் அறுபத்தி நாலு எக்ஸின் அடுக்கு ஆறு பை ஆறு. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். டைரெக்டாக கழிச்சிடலாம். இதெல்லாம் அடித்து போட்டுக்கிட்டு இருக்க வேணாம், ஏன்னா கழிச்சதுக்கப்புறம் மீதி வர வேல்யூ வேணால் பார்த்துக்கலாம். லாக் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் லாக் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ். ஒன் மைனஸ் டூ எக்ஸோட வேல்யூ மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. ஓகேவா? இதுக்கான வேல்யூ ஒன் மைனஸ் டூ எக்ஸ்க்கான வேல்யூ எழுதிட்டேன். அடுத்தது மைனஸ் குறி இங்கே போட்டுட்டு இடம் பார்த்ததுனால நான் கீழே எழுதிடுறேன். ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ்க்கான வேல்யூ ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் எட்டு எக்ஸ் க்யூப் பை த்ரீ. அந்த லைன் அப்படி எழுதலாம். ஓகேவா? எழுதி வச்சுங்க, இந்த எக்ஸ்ட்ரா டேட்லாம் வச்சுங்க. ஓகேவா? அதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒரு சில ஸ்டாஃப் வந்து திருத்தும் போது அதை பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் அந்த டாட் வச்சு விட்ருங்க. எப்பாக்கலாம். இப்போ இந்த மைனஸ் நான் உள்ளே அப்ளை பண்ணுறேன். அப்போ இது ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். ஓகேவா? மைனஸ் டூ எக்ஸ் இது ப்ளஸ் ஆயிடுச்சு, இது மைனஸ் ஆயிடுச்சு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஏன் போடுறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு போடுறேன். நீங்கள் டைரெக்டாக மைனஸ் குறி போட்டே கூட போட்டுங்க. ஓகேவா? இப்போ இதுவும் மைனஸ் லகுது, இதுவும் மைனஸ் லகுது, விட்டுலாம். இங்கே எது இதெல்லாம் ப்ளஸில் வருதோ, ஏன்னா இது எல்லாமே மைனஸ் லகுது. அப்போ இதில் எது எது ப்ளஸில் வருதோ அது கேன்சல் ஆகுமா? இதுக்கு இது கேன்சல். அடுத்தது பதினாறுக்கு பதினாறு கேன்சல். அடுத்தது அறுபத்தி நாலுக்கு அறுபத்தி நாலு கேன்சல். அப்போ மீதி எல்லாமே ரெண்டு தடவை இருக்கா? மைனஸ் டூ எக்ஸ் ரெண்டு தடவை இருக்குது, மைனஸ் எட்டு எக்ஸ் க்யூப் பை த்ரீ ரெண்டு தடவை இருக்குது. அதனால் ரெண்டை வந்து காமனாக வெளியெடுத்துடலாமா? எல்லாமே ரெண்டு தடவை இருக்குது. இன்னொரு விஷயம் நல்லா பாருங்கள், புக் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம போடணும். நீங்கள் ரெண்டு போட்டு உள்ளே இருக்கிறத மைனஸ்லேயே போட்டாலும் தப்புலாம் போட மாட்டாங்க, ரைட்டு தான். ஓகேவா? புக் ஆன்சர் அப்படியே வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுவும் மைனஸ் இருக்குது, இதுவும் மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அதனால் எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை இருக்கிறதுனால மைனஸை காமனாக வெளியெடுத்துட்டு ரெண்டை போட்டுட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? ரெண்டு எக்ஸு ப்ளஸ் எட்டு எக்ஸ் க்யூப் பை த்ரீ ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸின் அடுக்கு அஞ்சு பை அஞ்சு. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை இருக்கிறனால நான் ரெண்டு காமனாக வெளியெடுத்த மாதிரி, அதாவது ரெண்டை வெளியெடுத்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே மைனஸ் வேல்யூ. இங்கே மைனஸ் போட்டோம்னா நம்ம உள்ளே இருக்கு மைனஸ் போடுறதில்ல. இங்கே நீங்கள் வெறும் ரெண்டு போட்டிங்கன்னா உள்ளே எல்லாமே மைனஸில் போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? நாலு உறுப்பில் மூணு உறுப்பு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ நாலாவது உறுப்பு நமக்கு வேணுமா? இதையும் பாருங்க, இதே பற்றின ரெண்டு பெருக்கள் நாலு எட்டு. அதாவது நீங்கள் எப்படி போடணும்? எட்டு வகுத்தல் ரெண்டு ஈக்குவல் டு நாலா? அப்போ இதை எல்லாத்தையுமே நாலால் பெருக்கிறோம். ரெண்டாங் எட்டு, எட்டுனாங் முப்பத்தி ரெண்டு,
ஓகேவா? 32 4 நாமும் 12 128ஆ? அப்போ அதுதான் இங்கே வரும் 128. இன்னொரு இது நம்ம அடுக்கு வந்து ஒற்றைப்படையில் வரும் 1 3 5 7, அப்போ கீழே 7. ஓகேவா? இது முதல் 4 உறுப்பு. இதில் எக்ஸினுடைய வேல்யூ 2x வருதா? பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் 2x less than 1. அப்போ பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் x less than 1/2 ஆ?